வணக்கம் நேயர்களே, வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தாய்நாட்டின் நல்ல பல விடயங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்கள் பார்வைக்கு எடுத்து வருகின்ற உங்கள் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக இன்றைய தினம் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்தின் தொண்டமனார் பகுதிக்கு. குறிப்பாக தொண்டமனார் என்று கூறினாலே உங்கள் அனைவரது ஞாபகத்திலும் வரக்கூடிய ஆலயமாக இருக்கிறது இந்த செல்வச்சன்னிதி முருகன் ஆலயம். உங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த அத்தியாயத்தின் இந்த பகுதியினூடாக இந்த தொண்டமனார் பகுதியிலே இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். அது என்ன விடயம், எப்படி இருக்கப் போகுது என்பதனை நிகழ்ச்சியினூடாக பயணித்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். நேயர்களை தொடர்ந்து முனைந்திருங்கள். இப்பொழுது நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த தொண்டமனாற்று சந்தியிலே இரண்டு சிறிய அழகிய ஆலயங்கள் காணப்படுகின்றது. ஒன்று கோணேஸ்வர சிவனாலயம், அதற்கு அருகிலே அமைந்திருக்கின்றது வைரவர் ஆலயம். இந்த ஆலயத்தினை கோணேஸ்வர வைரவர் ஆலயம் என்று கூட அழைக்கின்றார்கள். இந்த இரு ஆலயங்களுக்கு அருகிலேயே சிறிய அழகிய தாமரை குளம் கூட காணப்படுகின்றது. நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு நேரெதிரே ஒரு பெரிய மைதானம் இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய இந்த மைதானத்தின் பெயர் கூட ஒரு வித்தியாசமாகவே இருக்கின்றது. ஒற்றுமை விளையாட்டுக் கழக மைதானம் என்று கூட இதை கூறுகின்றார்கள். ஒற்றுமை நிலைநாட்டு முகமாக இந்த மைதானம் அமைந்திருக்கின்றமை கூட இந்த பகுதியின் சிறப்பாகவே அமைகின்றது. சரி நேயர்களை, இப்பொழுது நாங்கள் இந்த சந்தி பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். நேயர்களை தொடர்ந்து முனைந்திருங்கள். சந்தி பகுதியிலே இருக்கக்கூடிய பறந்து விருந்த ஆலமரத்தின் நிழலிலே இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு அருகில் ஒருவர் இருக்கிறார், அவரோடு தான் பேச போகிறோம். வணக்கம் அண்ணா, உங்களை பேர் சொல்லுங்க. ஜேம்ஸ் ரவிசங்கர். ரவிசங்கர் அண்ணா, இதில் ரெண்டு கோயில்கள் இருக்கிறது, இந்த கோயில்கள் பற்றி சொல்லுங்கள். கோயில் வந்து கோணேஸ்வரம் வைரவரம். கோணேஸ்வரர் வைரவர் என்று கூறுகின்றீர்கள். இந்த கோயிலில் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடு முறைகள், விசேடமான திருவிழாக்கள், அதாவது பூஜைகள் நடைபெறும், அதை பற்றி கூறுங்கள். விசேட பூஜைன்னா அந்த ஒரு திருவிழா தான், அதாவது சித்திரை பருவத்துக்கு நடக்கும். சித்திரை பருவத்தன்று நடக்கும். இது தவிர வேறு ஏதாவது நிகழ்வுகள், கலை நிகழ்வுகள் இந்த பகுதியிலே நடைபெறுகிறதா? இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் நடக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன வேலை செய்கின்றீர்கள், உங்கள் குடும்பம் அப்படி ஏதோ சொல்லுங்கள். எங்களோட குடும்பம் வந்து கடல் தொழில் செய்கிறது, நாங்கள் கடலில் இருந்து வாழ்ந்தது. நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே தொண்டமனாற்று சந்தையிலே பேருந்திற்காக சில பேர் காத்திருப்பது போல தெரிகின்றது. சுட்டெரித்து கொண்டிருக்கின்ற இந்த சூரிய வெட்கையிலும் கூட நிழலை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரச மரத்தடியில் இருந்து இவர்கள் சந்தோஷமாக உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு தான் இப்பொழுது நாங்கள் பேசப்போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. எங்கிருந்து யவாரிங்கள்? நல்லூருக்கு தான். நல்லூர்ல இருந்து இங்க தொண்டமனாருக்கு வந்திருக்கிறீங்களா? அவர் அழைத்தார், நாங்க வந்தோம். யார் அழைத்த ஐயா வந்தீங்க? தொண்டமனார் முருகன். முருகன், இப்ப எங்க போறதுக்காக விடத்துல நிக்கிறீங்க? நாங்க இப்ப திரும்பவும் நல்லூருக்கு போறதுக்காக இருக்கணும். இப்ப
இப்பொழுது நான் இந்த தொண்டமனாறு சந்தி பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய பரந்து விரிந்த அழகிய ஆலமரத்தின் நிழலிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்டிலிருந்து தான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். 1954 பாக்கி நீரினையை கடந்து இந்தியாவிற்கு சென்ற நவரத்ன சுவாமி அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேருந்து நிலையம் கூட இந்த பகுதியிலே இருக்கின்றது. எனக்கு பின்னே தெரிகின்ற இந்த பேருந்து நிலையம் தான் நவரத்ன சுவாமி அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பேருந்து நிலையம். பாக்கி நீரினையை கடந்து சாதனை படைத்திருக்கக்கூடிய இந்த நவரத்ன சுவாமி கூட இந்த பிரதேசத்திலே பிறந்து வாழ்ந்தவர் என்பது கூட குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாகவே இருக்கின்றது. தொண்டமனாறு பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த தொண்டமனாறு பாலம் கூட குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாகவே இருக்கின்றது. இந்த பாலத்திற்கு அடியிலே ஒரு சிலை வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே நான் குறிப்பிட்டு சொன்னது போல அந்த பஸ் தரிப்படத்தின் ஞாபகஸ்தராக இருக்கக்கூடிய நவரத்ன சுவாமி அவர்களுடைய சிலைதான் இது. அவருடைய ஞாபகத்தமாக இந்த பஸ் தரிப்படத்தை மாத்திரமல்லாது இந்த சிலையை கூட நிறுவியிருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கடற்கரைக்குத்தான் உங்களை அழைத்துச் செல்ல போகின்றேன். அது எந்த கடற்கரை எப்படி இருக்கும் என்பதை பார்க்குவதற்கு நீங்கள் கூட ஆர்வமாக இருக்கின்றீர்கள். வாருங்கள், நேயர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியினோடாக பயணிக்கலாம். சந்தியிலிருந்து புறப்பட்டு தொண்டமனாறு பாலத்தின் ஊடாக பயணித்து இப்பொழுது நாங்கள் அக்கரை கடற்கரையினை அடைந்திருக்கின்றோம். பார்ப்பதற்கு மிக அழகாகவும் இயற்கையுள்ளோடு கூடிய கடற்கரையாகவே இது அமைந்திருக்கின்றது. அண்மை காலமாக இராணுவத்தினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட இந்த கடற்கரையானது மீண்டும் தன்னுடைய தோற்றப்பொழியோடு அழகோடு காட்சியளிக்கின்றது. இன்னும் சில நாட்களுக்கு பின்னர் இந்த கடற்கரையிலிருந்து கடலுக்குள்ளே சென்று பார்வையிடுவதற்குரிய விசேட படகு சேவையினை கூட வழங்க இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பகுதியிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய முக்கிய விடயங்களில் ஒன்றாக இந்த அக்கரை கடற்கரை கூட இருக்கின்றது. அதை இப்பொழுது நாங்கள் சில காட்சி படிமங்களினூடாக கண்டுதரிக்கலாம். Thank you.
அச்சுவேலி பிரதேச சபைக்கு உட்பட்ட அக்கரை கடற்கரை சுற்றுலா மையத்தில் பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய கதிரமலை ஐயா எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தான் இப்பொழுது நாங்கள் பேச போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளவு காலமாக நீங்கள் இந்த கடற்கரையை பராமரித்து வருகின்றீர்கள்? அதாவது இந்த வருடம்தான் எங்களோட நிர்வாகத்துக்குள்ள அதாவது இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்ற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. அதை விட்டு நாங்கள் இதில் இருந்து எங்களை முயற்சியால் செய்து கொண்டிருக்கிறோம். இது இப்போ அச்சுவேலி பிரதேச சபை தான் இதுக்கு எங்களுக்கு வழிவகுத்து சகல இதுகளையும் நடைமுறைப்படுத்துறதுக்காக அச்சுவேலி பிரதேச சபை தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளினுடைய வருகை எப்படி இருக்கின்றது? சுமாராக இருக்கிறது. மேன்மேலும் வளர்ச்சி அடைந்தால் நிறைய வருவார்கள். வெளிநாடுகளில் இருந்து கூட சுற்றுலா பயணிகள் வந்து வண்ணமே இருக்கின்றார்கள், வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்காக இப்போ திரும்பவும் நாங்கள் இந்த இடத்திலே ஒரு படகு சேவையை நடாத்தி அவர்களை கடலில் சென்று உள்ள அழகுகளை ரசிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒப்பந்த கடல் படகு உரிமைக்காரர்கள் இங்கு வந்து எங்களோட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக இரண்டு ஒரு நாட்களில் இந்த படகு சேவை ஆரம்பிக்கப்படலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கடற்கரையை அழகுபடுத்த வேண்டுமாக இருந்தால் அல்லது மென்மேலும் மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் பல செயற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும். அப்படி ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றதா? அப்படியான திட்டங்களை இப்போ வகுத்து கொண்டிருக்கின்றார்கள். பிரதேச சபையில் இருந்து பெரியவர்கள் எல்லாம் வந்து இந்த இடங்களில் பார்க்குகள் கட்டிடங்கள் அமைக்கிறதுக்கான அடிக்கல் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை முயற்சியாக நிச்சயமாக இது ஒரு நல்ல இதாக அமையும் என்பது எமது இது. கரையோர பாதுகாப்பு பிரிவினர் இங்கே இந்த மரங்களை நட்டிருக்கின்றார்கள். இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து இது ஒரு நல்ல இலக்கு வந்தால் நல்ல நிழலை தந்தால் மக்கள் அனைவரும் நிறைவே வந்து இங்கே ஒரு ஆறுதலாக இந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இவர்கள் ஏற்படும் என்பது எனது எதிர்கால அது சிந்தனை தான் சொல்ல வேண்டும். எதிர்காலத்திலே இந்த கடற்கரையை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்னென்ன திட்டங்களை வகுத்திருக்கிறீர்கள்? அதாவது பிரதேச சேலமும் இணைந்தும் நீங்களும் இணைந்து என்னென்ன திட்டங்களை செய்வதாக எடுத்திருக்கிறீர்கள்? அதாவது அவைகள் என்னென்ன செய்கின்றார்கள் என்பது தெரியாது. ஆனால் இதில் வந்து வடமாகாண எங்களை அமைச்சர்கள் செயலகம் கூட இங்கே வருகை தந்து இதில் உள்ள என்ன குறைபாடுகள் இருக்கிறது, இது எப்படி மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவையும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கணும். அச்சுவேலி பிரதேச சபையும் புத்தூர் பிரதேச சபையை இணைந்து இதில் நல்லொரு திட்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக கூடிய விரைவில் இது முழுமை அடையும் என்பது எனது அபிப்பிராயம். அக்கரை கடற்கரையினையும் அதன் அழகினையும் பார்த்தும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நீங்கள் தாய்நாட்டிற்கு வருகின்ற பொழுது இந்த அக்கரை கடற்கரையிலே வந்து உங்களுடைய விடுமுறை நாட்களை கழிக்கலாம் என்று கூட நீங்கள் நினைத்திருப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் இந்த செல்வச்சன்னதி ஆலயத்தின் பின்புறத்தில் தான் நின்று கொண்டிருக்கின்றேன். அக்கரை கடற்கரையிலிருந்து அச்சுவேலி செல்லுகின்ற வீதிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து தான் உங்களோடு கதைத்து கொண்டிருக்கின்றேன். சரி நேயர்களே, எங்களுடைய இந்த அத்தியாயத்தினுடைய இந்த பகுதியினை இந்த இடத்திலேயே நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நாம் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோரோடு உங்களம்பின் மயூரி. வணக்கம் நேயர்களே.